கடிதம் The letter of Satan from the hell is the topic. நரகத்திலிருந்து சாத்தானின் கடிதம். The letter of Satan from hell. அதாவது அது எப்படி எழுதி இருக்கறாங்கன்னா நரகத்திலிருந்து சாத்தான் வந்து ஒருத்தங்களுக்கு கடிதம் எழுதுறான். பூமியில இருக்கறவங்களுக்கு கடிதம் எழுதுறான். From hell Satan is writing a letter to a village person. அதுல எழுதப்பட்டிருந்தது விசுவாசிகளுக்கு எழுதுறான். He is writing to the believers. நீ இதுவரைக்கும் ரகசியமா நான் உன்னை நான் சபையில மறைச்சி வச்சிருக்கிறேன். Secretly I have kept you in the church so far. இது நான் படிச்ச ஒரு காரியம். It's the thing which I studied. அது கொடுத்தப்ப எனக்கு ஒரு போலீஸ்கார் தான் அது என் கையில கொடுத்தார். A policeman gave that to me. அவர் பந்தபஸ்துக்காக மினிஸ்டர் வராரு, சீஃப் மினிஸ்டர் வராருன்னு சொல்லி பந்தபஸ்துக்காக ரோட்ல நின்னுட்டு இருக்காரு. He was standing on bandobast because minister was visiting. அப்ப நான் கார்ல போய் கொண்டிருந்தேன். I was traveling in a car. அவர் எனக்கு கொடுத்தார். He gave to me. அவர் ஒரு விசுவாசி. He is a believer. அவர் வேற ஒரு இன்டிபெண்டன்ட் சபையில உள்ளவர். He belongs to independent church. நான் அத படிச்சப்போ ஆச்சரியப்பட்டேன். When I read it I was marveled. நரகத்திலிருந்து சாத்தான் கடிதம் அனுப்புறான். Satan is writing a letter from hell. இப்ப நீங்க உங்க பிள்ளைகளுக்கு அமெரிக்காக்கு இப்பலாம் போன்லயே பேசிறாங்க, இருந்தால லெட்டர் எழுதுனா நீங்க என்ன எழுதுவீங்க? Now you are speaking from America through phone but you are writing a letter, what you will write? அது போல அவன் நரகத்திலிருந்து விசுவாசிகளுக்கு கடிதம் எழுதி இருக்கிறான். From hell he is writing a letter to believers. நீ சபையில இருந்தாலும் even though you are in the church என்னுடைய ஏஜென்ட்டாக செயல்படுகிறபடினால உனக்கு நான் நன்றியாக இருக்கிறேன். I am grateful because you was operating as my agent. சபையிலேயே உன்னை வைத்து ரகசிய ஏஜென்ட்டாக நான் உள்ளே வைத்திருக்கிறேன். I have kept you in the church and kept you as a secret agent inside. உன் மூலமாக அநேகரை நான் இடர பண்ணி கொண்டிருக்கிறேன். Through you I make many people to be offended. அதனால நான் உனக்கு ரொம்ப நன்றியாக இருக்கிறேன். I am very grateful to you. பூமியில கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் விடாத எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கோ. Do not miss any chance you get to enjoy everything. நான் அனுபவிக்கிறதுக்கு நிறைய நான் வச்சிருக்கிறேன். I have kept a lot of things to enjoy. ஆனா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு துக்கம், but only one grief I have. அந்த விசாசு எழுதுற எனக்கு இருக்கிற ஒரே ஒரு துக்கம், one grief I possess. உன்ன உலகத்துல நான் உன்னை சந்தோஷப்படுத்துறேன். I make you enjoy in the world. ஆனா இந்த சரீரத்தை விட்டு நீ கடந்து இந்த உலகத்துக்கு வந்த பிறகு நித்தியத்துல உன்னை நான் சந்தோஷப்படுத்த முடியாதே என்பதுதான் என்னுடைய துக்கம். But when you leave this world and come to eternity in hell I cannot make you joyful. ஏனா நான் இருக்கறமே அக்கினி கடல்ல. I am in the lake of fire. அதனால பூமியில நான் உன்னை நல்லா சந்தோஷப்படுத்திறேன். I make you enjoy the world. அனுபவி ராஜா அனுபவி. Enjoy brother enjoy. பூமியில நான் நல்லா சந்தோஷப்படுத்த ஒரு சான்ஸ் விடாத. Do not miss any chance. Enjoy every chance. நித்தியத்துல உன்னை சந்தோஷப்படுத்த முடியாதே என்பதுதான் என்னுடைய துக்கமாக. My grief is you cannot be made to enjoy eternity. ஒரு விதத்துல ஒரு டிராக்ட் போல இருந்தாலும் சிந்திக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. Even though it was a track there are things to think on. சாத்தானுடைய ரகசிய ஏஜென்ட்டாக இருக்கிறோமா? Are we the secret agent of Satan? நம்முடைய ஜீவித்தினால வஸ்திரத்தினால பேச்சினால மற்றவர்களை இடர பண்ணுகிறோமா? By our life by our comment by our speech are we offending others? சாத்தானுடைய ரகசிய ஏஜென்டாக யார் இருக்க வேண்டாம். Nobody need be the secret agent of Satan. அவருடைய இன்பம் நமக்கு ஒண்ணு வேண்டாம். We don't want his pleasures. ஆண்டவருடைய மகிமை நமக்கு போதும். We need the glory of God. அவருடைய இன்பம் ஒண்ணு நமக்கு வேண்டாம். We don't want the pleasures of Satan. பூமியில தான் அவன் நமக்கு இன்பத்தை தருவான். He will give pleasures on the earth only. நித்தியத்தில் அவன் இன்பத்தை கொடுக்க முடியாது. Eternity he cannot give pleasures. அவன் அதுல என்ன எழுதுறான்? What he writes? பூமியில நான் உன்னை நல்லா சந்தோஷப்படுத்துறேன். I will make you enjoy in the world. ஆனா நித்தியத்தில் உன்னை சந்தோஷப்படுத்த முடியாது என்பதுதான் எனக்கு துக்கமா இருக்கு. It is my grief. I cannot give any pleasures. அதனால கிடைக்கிற சான்ஸ் ஒண்ணு Do not miss any chance you get. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to him. நாம் அப்படி வேண்டாம். We don't want like that. அவருடைய இன்பங்கள் ஒன்று நமக்கு வேண்டாம். We don't want any. அப்படிப்பட்டவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 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 லோகம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் போதும் இயேசு எனக்கு. லோகம் போதும் இயேசு எனக்கு. சாத்தானே ஓம் இன்பம் வேண்டா கொண்டு போவன் சரக்கு. இன்பம் வேண்டாம் கொண்டு போவன் சரக்கு. சிலருக்கலாம் பாட மனசு இல்லை. Some are not willing to sing. நாம ஏஜென்டா என்ன எவ்வளவு சந்தோஷப்படுத்திட்டு இருக்கறோம். When we are called how much I was rejoicing. ஒரு விசுவாசி வந்து என்கிட்ட சொன்னாரு. One believer came and told me. பிரதர் பிசாசு அடிக்கடி என்கிட்ட வந்து நின்னு என்னோட பேசுது. The devil comes very often and speaks to me. நீ ஏன் என்ன விட்டு போனே? Why did you leave me? நான் உனக்கு பூமியில எல்லாம் கொடுத்திருந்தனே. I provided everything to you. நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? What lessons? அதற்கு பிறகு afterwards அது வந்து வந்து நின்னு இவர்கிட்ட பேசுமா? It came and talked to him. அது என்ன பேசுமா? What it was talk? நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? What lack I provided? நீ என்ன விட்டு போனே? You left me. உனக்கு நல்ல மனைவியை கொடுத்தேன். I gave you a good wife. உனக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்தேன். I gave you good children. உனக்கு நல்ல வீடை கொடுத்தேன். I gave you a good house. அது எல்லாம் உண்மை. It's true. அவருக்கு எல்லாமே அப்படிதான். Everything was like that. நல்ல மனைவி. Good wife. குணசாலியான ஸ்திரீ. Virtuous woman.
Everything is good. இப்படி வந்து சொல்லுது. It comes and ஏன் என்ன விட்டு போனேன்னு என்கிட்ட கேக்கு. Why you left me? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு நான் எல்லா சந்தோஷமும் கொடுத்தேன். I brought all joy to you. நீ உனக்கு ஒரு குறையும் வைக்கலையே. Nothing shortage. நீ என்ன விட்டு போனேன்னு என்கிட்ட கேக்குது. Why you left me? He said. நீ என்கிட்ட சொன்னார். He came and told me. நான் பதிலுக்கு சொன்னேன். I told myself. நீ வந்து உங்களோட அப்படி பேசினால் If it comes and speaks to you. நீங்க அத பார்த்து கேளுங்க. You ask it. நீ எனக்கு எல்லாம் தந்தது உண்மைதான். It's true. You gave everything to me. எனக்கு பணம் தந்த, பொருள் தந்த, வீடு தந்த, பிள்ளைகள் தந்த, மனைவி தந்த எல்லாம் தந்தது உண்மைதான். Money, material, house, children, property, everything you have. பூமிக்கு எல்லா சந்தோஷமும் எனக்கு தந்த உண்மைதான். You provide all the earthly joys. நீங்க பதிலுக்கு சொல்லுங்க. You reply. எல்லாம் எனக்கு நீ தந்தது உண்மைதான். It's true. You gave everything. ஆனா உனக்கு என்ன உன்னால எனக்கு நித்திய ஜீவனை தர முடியுமா? Can you give eternal life to me? நீ எனக்கு நித்திய ஜீவனை தருவாயா? Will you give eternal life to me? நீ எல்லாம் எனக்கு கொடுத்த. You gave everything to me. ஆனா நித்திய ஜீவனை எனக்கு தர முடியுமா? உன்னால முடியுமா என்று கேளுங்கன்னு சொன்னேன். Can you give eternal life to me? Ask this question. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதுக்கு அப்புறம் அது வருகிறதே இல்ல. After it stopped coming. எல்லாம் தரலாம். It can give everything. நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது. It cannot give eternal life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எனவே மாயையான பாவமான காரியங்கள் நம்முடைய மனது முழுகாதபடி பரிசுத்த முழுகி கிடப்போமா?